ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு நான் இன்னைக்கு வெலா மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் ரெண்டு பக்கமும் நல்லா கீறி விட்டு வச்சுருக்கேன். மீனோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் மஞ்சள் தண்ணியில் இந்த மீனை போட்டு வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ நான் மீன் எடுத்து வெளியே வச்சுட்டேன். மீன் வறுவலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 எலுமிச்சம்பழம், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம வச்சிருக்க மிளகாத்தூளையும் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கிட்டு, அதுக்கடுத்து 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கலாம். கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து இது ஒரு பேஸ்ட்டாக இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மீனில் எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரிக்கே தடவிக்கோங்க. கீறி விட்ட பகுதியிலையும் நல்ல மீன் மசாலா இறங்குற மாதிரிக்கே தடவி எடுத்து வச்சுக்கோங்க. மீனில் நல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ நான் இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்தெடுத்துக்கலாம். மீன் ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் பிரட்டி போட்டுக்கோங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி எப்படி மீன் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.